ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எகன் பேக் டு ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ப்ராசஸை மொபைலில் தான் பண்ணுவீங்க. ஸோ ஒரு மொபைலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஐடி வெரிஃபிகேஷன் அந்த சம் ப்ராசஸில் வரும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு அந்த ஃபஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ் அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குரோம்லேருந்து அந்த பேஜ் அப்படியே பேக் போயிடுது. ஸோ அந்த பேக் போகிறதுனால பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம வந்து ட்ரை பண்ணாலுமே கூட நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியல, திருப்பி இதேமாதிரி பேக் போயிடுது, சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சில நாட்களாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்டுருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி மெசேஜ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த பேஜ் பேக் போகிறதுக்கான காரணம் அண்ட் சொல்யூஷனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குரோம்லேருந்து அந்த பேஜ் ஏன் பேக் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சில நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த குரோம் ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக, அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணாத ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, பேக் போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் சைட்லேருந்தோ இல்லைன்னா ஆட்சன் சைட்லேருந்தோ இருக்கிற எரர் கிடையாது, இது நம்ம மொபைல் சைடில் இருக்கிற எரர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, இதை சால்வ் பண்ணி எப்படி நான் ஐடென்டிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஈஸி தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஒரு கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் அதில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஐடி வெரிஃபிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மொபைலில் நான் பார்த்தீங்கன்னா, பேக் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் ப்ராப்ளம் வருமே தவிர கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் வரவே வராது, சரிங்களா? ஸோ எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஹெல்ப் கேட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ட்லேயே கிளியர் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 10 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் உள்ளே போகலை, பேக் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ப்ராப்ளம். ஸோ சரிங்களா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுங்கள், ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது இதுதான், சரிங்களா? நீங்கள் மொபைலில் பண்ணிங்க, இப்படி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் பிசியில் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும், சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாமா.